பழனியிலிருக்கும் முருகன், திருச்செந்தூருக்கும் செஞ்சிருக்கிறாங்க, குன்றக்குடியில் குடிக்கொண்டிருக்கும் ஷம்மான வைத்தியநாத மனதில் நீங்காமல் சித்தராக காட்சியளிக்கும் திருப்பரங்குன்ற முருகனை வணங்குவோமா? முருகா திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருப்பரங்குன்றத்தில் எரிரொலிக்கும் முயற்சி தன் மெய்வருத்த கூடிதரும் கடவுளால் எல்லா விஷயம் ஆகும்
மெய் என்பது உடம்பு. இந்த உடம்போட நீ பாடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உன மகன் கிடைக்கும். நான் சொல்லல, திருவள்ளுவர் 1330 குறளை இயற்றி அதை 133 அதிகாரமாக பிரித்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். அறம், அறம்னா என்ன? உண்மை இருக்கணும், எல்லா இடத்துலயும் உண்மை இருக்கணும். அறத்தோட உண்மையா நீ வாழ்ந்த சந்தோஷமா இருப்ப. அறம் எங்க? மாணவர்கள் ஆசிரியர்கள் உண்மையா இருக்கணும், ஆசிரியர்கள் மாணவர்கள் உண்மையா இருக்கணும், கணவன் மனைவியிடம் உண்மையா இருக்கணும், மனைவி கணவனிடம் உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும், உண்மையா இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது, செத்து போயிடணும். எதையாவது சாப்பிட்டு உண்மையா இருக்கணும். அதே மாதிரி தொழிலாளிகள் முதலாளியிட உண்மையா இருக்கணும், முதலாளிகள் தொழிலாளியில உண்மையா இருக்கணும், தொண்டர்கள் தலைவர்களிட உண்மையா இருக்கணும், தலைவர்கள் தொண்டர்கள் முன்னாடி. நான் சொல்லல, நமக்கு முன்னாடி வாழ்ந்து எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, அவங்க சொல்லி வச்சுட்டாங்க, உன்னையும் பார்த்து நினைச்சாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து முகநக நட்பது நட்பு என்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இது அவர்தான் சொல்லி வச்சார். ஆனா இதுக்கு கண்ணதாசன் ஐயா விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க. நட்புல 3 வகை. 1 பனைமர நட்பு, இன்னொன்று தென்னை மர நட்பு, இன்னொரு வாலிமர நட்பு. ஏன் பனைமரத்தை கொண்டு முதல் வகை நட்பு அவர் சொன்னாருன்னா, பனைமரத்தை யாரும் நம்ம வளர்க்கறது கிடையாது. தண்ணி ஊற்றி வளர்க்கிறமா, இல்லை அதை நட்டு வைக்கிறோமா, இல்லை அதை பராமரிக்கமா, எதுவுமே பண்ணுறது கிடையாது. எங்கேயோ தானா முளைக்கும், ஆனா எல்லாமே நமக்கு தரும். நல்ல வெயில் நேரத்தில் பதினி தரும். சாப்பிட்டோம்னா இந்த நுரையீரல் எந்த நோயும் வராது. நம்ம தான் இப்போ மிராண்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டுமே, என்னைக்கோ பாட்டில் அடைச்சு. அடுத்து நுங்கு கிடைக்கும், அந்த நுங்கு சாப்பிட்டோம்னா அந்த வயிற்றுக்குள்ள, நான் சொல்லல, இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நுங்கு சாப்பிட்டோம்னா எந்த நோய் வராது. நம்ம தான் குறுக்கரை சாப்பிட ஆரம்பிச்சோம். அடுத்து பண ஓலையில் வீடு கட்டி வந்தோம், ஒண்ணு சின்ன மொட்டை மொட்டை பண ஓலை வீடு கட்டி வந்தோம்னா எந்த நோய் வராது. நம்ம மொசைக்கில் வாழ ஆரம்பிச்சோம், எலும்பெல்லாம் தெரிஞ்சு மண்புழு மாதிரி நெய்ய போறோம். அடுத்து பண வேறு கூட கிழங்கா பயன்படும். பண ஓலை பாத்திருக்கீங்களா, அதுல வந்து கொழக்கட்டை வச்சு தருவாங்க பிள்ளைங்களுக்கு. இப்பதான் குழக்கட்டை வீட்டில் செய்யறதே கிடையாது. அந்த குழக்கட்டையை சாப்பிட்டா எந்த நோய் எதிர்த்து இன்னைக்கு ஆராய்ச்சி போட்டு முடிஞ்சு போச்சு. அப்ப நாம எதுவுமே நட்டு வைக்காம, நம்ம எதுவுமே செய்யாம நமக்கு எல்லாமே தரும். அது மாதிரி நம்மள்ட்ட எதை எதிர்பார்க்காம கடைசி வரைக்கும் நட்பா இருக்காங்க, அதுதான் முதல் வகை நட்பு. நான் சொல்ல கண்ணதாசன் ஐயா, இது நட்புள்ள முதல் வகை நட்பு. ரெண்டாவது தென்னை மரம் நட்பு. தண்ணி ஊத்தினா எழுதி கொடுக்கும், தண்ணி ஊத்தினா தென்னை மரத்தை நல்லா பாதுகாத்துங்க, தண்ணி ஊத்தினா தான் எழுதி கொடுக்காரு தராது. அதுதான் கவனிச்சா அவசரம் நட்பு கவனிப்பு போயிருவாங்க. மூணாவது வாழை மரம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அதிக போய் அம்மாசு நட்பு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த 3 வகை நட்புல முதல் வகை பனைமர நட்புல சிறந்ததுன்னு நான் சொல்லல, இவங்கெல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம தான் பெரியவங்க இப்ப நினைச்சு கூட பாக்குறது இல்லையே. அப்புறம் அடுத்து வந்து ஒரு மனுஷன் மனுஷனுக்கு சொன்னது திருக்குறள். அடுத்து மனுஷன் தெய்வத்துக்கு சொன்னது, இரு உனக்கு நான் சொல்றேன், நீ என்ன நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம். திருவாசகம் இல்லாமல் ஒரு வாசகம் கிடையாது, திருவாசகத்து ஈடுகளே எதுவும் கிடையாது. சரிங்களா, மனுஷன் தெய்வத்தை சொல்ல திருவாசகம். நமச்சிவாய மற்றவருடையது. நடிகர்களுக்கு எங்களது ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிக்கணும். ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம கடந்த சில வருடங்களாக எங்களுக்கு அற்புதமான காவல்துறை பணியாற்றிக் கொண்டிருக்கும் எங்களது காவல்துறை அதிகாரிகளுக்கு பொன்னாயிடை பூர்த்தி கௌரவம் செய்ய நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு திரு சிவலிங்கம் அவர்கள் பொன்னாயிடை பூர்த்தி கௌரவம் செய்வார்கள்.